உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று நாம் சீரடி சாய்பாபாவின் சரித்திரத்தை அறிந்து கொள்வோம் பகுதி ஒன்று குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவ் மகேஸ்வரகா குரு சாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ஓம் நமோ நமக ஜய சாயி நமக சத்குரு சாயி நமோ நமக சீரடி சாய் பாபா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மகாராஷ்டிரத்தில் அகமது நகர் மாவட்டத்தில் பத்ரி என்ற ஊரில் பிறந்தார் இவர் ஒரு இந்திய குரு யோகி மற்றும் சுபி துரவி ஆவார் இவரை இந்துக்களும் இஸ்லாமியரும் புனித கடவுளாக போற்றுகின்றனர் இவர் பால தத்தாத்திரேயரின் மறு அவதாரம் என்றும் மக்கள் இவரை பூஜிக்கின்றனர் இஸ்லாமியர்கள் பிர் அல்லது குதுப் ஆக நம்புகின்றனர் சீரடி சாயின் தாய் தந்தையர் யார் என்று சரியாக தெரியவில்லை அவரின் நெருங்கிய சீடரான மகால் சபாபதியிடம் தான் பத்ரி கிராமத்தில் தேசஸ்த பிராமண பெற்றோருக்கு பிறந்ததாகவும் குழந்தை பருவத்தில் ஒரு முஸ்லீம் பக்கீரின் பராமரிப்பில் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார் பக்கீரின் மனைவி வெங்குசாவிடம் விட்டுவிட்டதாகவும் பனிரண்டு ஆண்டுகள் அவருடைய சீடராக இருந்ததாகவும் கூறியுள்ளார் தனது பதினாறாவது வயதில் சீரடி வந்தார் என்றும் அவர் ஒரு வேப்ப மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்தார் என்றும் வெயில் மழை குளிர் இன்று இரவு பகல் பாராமல் கடும் தவம் புரிந்தார் என்றும் கூறப்படுகிறது இதன் அடுத்த பதிவினை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்